இன்னைக்கு சமய ரெசிபியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சட்னி பார்க்க போறோம்ங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான அடிபடியான செம்ம காம்பினேஷன். அதுக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி சட்னி நம்ம பார்க்க போறோம். அந்த அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இப்ப சொல்ல போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் இப்ப நான் சொல்ல போறேன். ஆனியன் வந்து நான் 2 ஆனியன் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வந்து நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்துங்க நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் அதிகமாகவே எப்பயும் நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் குறைச்சிட்டு தக்காளியை மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது காஞ்ச மிளகா வந்து நான் 7-8 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நம்ம வந்து 10 பல்லு பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்து நான் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். வரமல்லி வந்து நான் 1 கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வரமல்லி ரொம்ப கம்மியா போடுங்க. தாளிப்புக்காக நம்ம வரமல்லி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து இதை என்ன பண்ண போறோம்னா, இது ஃபுல்லா நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு நம்ம மத்த சட்னி எல்லாம் வணக்கி அரைச்சிட்டு அப்புறம் தாளிப்போங்க. தக்காளி சட்னி மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்டே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய ஊத்தி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த வரமல்லி எல்லாம் போட்டு மத்த எல்லா பொருளையும் போட்டு நம்ம வணக்கி அரைச்சிக்க போறோம். இது தாளிப்பு கிடையாது, அதனால தக்காளி சட்னி இந்த அளவுக்கு நான் இந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி வணக்கி நம்ம பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தக்காளி சட்னிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகுலாம் போட்டு வணக்கி அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு கிடையாது இது, அதனால் வந்து 3-4 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அப்புறம் தாளிப்பு இல்லைங்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ கடுகு போட போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் இது போட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லா வெங்காயம் இந்த பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா போட்டுற போகிறோம். இந்த காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா தான் நம்ம வறுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம தக்காளி சட்னிக்கு நம்ம போட்ட இந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வேகுங்க, அப்புறம் டேஸ்ட்டு தக்காளி போட்டோம்னா இறக்கிடாதீங்க. நல்லா கொக்கு மாதிரி இந்த தக்காளி ஆகணும். நீங்கள் எவ்வளோ தக்காளி போட்டிங்கனாலும் தக்காளி நல்லா வணக்கினா தான் உங்களுக்கு வந்து சட்னி வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்ல தக்காளியை வணக்கிடணும். பாருங்க தக்காளி வந்து தக்காளி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வணங்கி நல்லா சுண்டி இருக்கணும். தக்காளி தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும்தான் உங்களுக்கு மேலே பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எப்படி சட்னி இது வந்து மறுபடியும் வந்து நம்ம தாளிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டே நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டோம், அதனால் இந்த சட்னிக்கு இவ்வளோதான் தாளிப்பு. இதை நம்ம அரைச்சி எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தக்காளி சட்னி வந்து நல்லா வணக்கிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சிட்டோம். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி நான் கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு செம்ம அடிபடியாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.